அனைத்து சங்க கூட்டமைப்பு தலைவர்கள் மற்றும் மாநிலம் தழுவிய உண்ணாவிரதம் காலை 10 மணி அளவில் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி மண்டலத்தில் உள்ள அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் காலவரையற்ற மற்றும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரையான உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தோமுசா சார்பாக ஏ தர்மன், வி முருகன், என் மகாவிஷ்ணு, சிஐஓயு சார்பாக தோழர்கள் எஸ் பெருமாள், சி மணி, ஏ பாலசுப்ரமணியன், ஏஐடியுசி சார்பாக தோழர்கள் என் உலகநாதன், எஸ் வெங்கடேசன், கே ஜெயக்குமார், ஐஎன்டியுசி சார்பாக கே எஸ் ராமசாமி, எஸ் பி செல்வம், ஹைச்எம்எஸ் சார்பாக தோழர்கள் பி சுப்பிரமணியன், ஆர் மைக்கேல்ராஜ், எஸ் மனோகரன், டிடிஎஸ்எஃப் சார்பாக தோழர்கள் எஸ் சந்தானம், ஏ முகமது மைதீன், எஸ் பரமசிவன், மேலும் தொழிலாளர்கள் திரண்டு வந்து ஆதரவு வழங்கினார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இந்த கொரோனா காலகட்டத்தில் பொது போக்குவரத்தை நிறுத்தி இருக்கின்றது. பொது போக்குவரத்தை நிறுத்தியிருப்பது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்கள் அரசாணை 304 பிரகாரம் பொது போக்குவரத்தை நிறுத்தியிருக்க காலங்களில் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்களுக்கு எவ்வாறு விடுப்புகள் பணி சிறப்பு விடுப்புகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு முரணாக இந்த அரசை பொறுத்தளவு பொது போக்குவரத்தை தூய்மை பணியாளர்கள், டாக்டர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என்று அனைவருக்கும் இயக்கிக் கொண்டிருக்கிறது போக மற்றவர்களுக்கு சிறப்பு விடுப்பாக கழிக்காமல் அவருடைய சொந்த விடுப்பை கழித்தும் சம்பளமில்லாமல் விடுப்பை கழித்தும் பாரபட்சமாக தொழிலாளர்களுக்கு அட்டன்ஸை வழங்கி சம்பள பிடித்தம் கடந்த 2 மாதங்களாக சம்பள பிடித்தத்தை செய்திருக்கின்றார்கள். இதை கண்டிக்கும் விதமாக இன்று மாநில தலைமையான சென்னையில் கூட்டமைப்பு தலைவர்கள் இன்று ஒரு நாள் உண்ணாவிரதத்தை இன்றைய காலவரையற்ற ஒரு உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நெல்லை மண்டலத்தில் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து தொழிற்சங்கத்தை சார்ந்த கூட்டமைப்பு தலைவர்கள் இங்கு நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றோம். இந்த கோரிக்கைகள் முழுமையாக வெற்றியடையும் வரை இந்த உண்ணாவிரதம் தொடரும் என்று கூறிக்கொள்கிறேன். நெல்லை கூட்டமைப்பு சார்பாக சந்தானம் பணியாளர்கள் சம்மேளனம்.